ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒரு கிராமத்தில் கந்தசாமி என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் வீட்டு தோட்டத்தில் ஒரு முருங்கை மரம் இருந்தது. வாரம் ஒரு முறை முருங்கை காய்களை பறித்து பையில் நிரப்பி தோளில் வைத்து கொண்டு 9 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் ஒரு நகரத்திற்கு நடந்தே சென்று ஒரு மளிகை கடையில் விற்றுவிட்டு வருவது வழக்கம். முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவார். கந்தசாமி கொண்டு வரும் முருங்கைக்காயின் சுவை அந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரபலம். இதை பயன்படுத்தி மற்ற முருங்கைக்காயோடு கலந்து மளிகைக்காரரும் நல்ல லாபம் சம்பாதித்து விடுவார். பல வருடங்களாக கந்தசாமி முருங்கைக்காய் கொண்டு வருவதால் மளிகை கடைக்காரர் அதை எடை போட்டு பார்த்ததில்லை. கந்தசாமி சொல்கின்ற எடையை அப்படியே நம்பி அதற்கு ஈடான மளிகை பொருட்களை கொடுத்து அனுப்பிவிடுவார். காரணம், கந்தசாமியின் நேர்மையும் நாணயமும் எல்லோரும் அறிந்தது. ஒரு நாள் கந்தசாமி 10 கிலோ முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கான பொருட்களை வாங்கி சென்றார். சிறிது நேரத்தில் 10 கிலோ முருங்கைக்காய் மொத்தமாய் வேண்டும் என்று ஒரு சமயக்காரர் வந்து கேட்க, அவருக்காக மளிகைக்காரர் எடை போட அதில் 9 கிலோ தான் இருந்தது. அன்று முழுவதும் மளிகைக்காரருக்கு தூக்கமே வரவில்லை. கந்தசாமி மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம், இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டாரே, இத்தனை வருடங்களாக இப்படி முட்டாள்தனமாக எடை குறைவான முருங்கைக்காயை வாங்கி ஏமாந்து விட்டோமே, அடுத்த முறை கந்தசாமி வந்தார் சும்மா விடக்கூடாது என்று கடும் கோபத்தில் இருந்தார். 4 நாட்கள் கழித்து கந்தசாமி மிகவும் சந்தோஷமாக வந்தார். நல்ல விளைச்சல் என்பதால் நிறைய கொண்டு வந்திருந்தார். கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று எத்தனை கிலோ என்று மளிகைக்காரர் கேட்க, ஒரு கட்டு 10 கிலோ என்றார் கந்தசாமி. அவர் முன்னாலேயே எடை போட்டு பார்க்க ஒவ்வொரு கட்டிலும் 9 கிலோ தான் இருந்தது. வந்த கோபத்தில் மளிகைக்காரர் பளார் பளார் என கந்தசாமியின் கன்னத்தில் அறைந்தார். இத்தனை வருடங்களாக இப்படித்தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாயா? கிராமத்துக்காரங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பித்தானே எடை போடாம அப்படியே வாங்கினேன். இப்படி துரோகம் பண்ணிட்டேயே என நிலை குலைந்து போனார் கந்தசாமி. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப ஏழை. எடைக்கல்லு வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்கிற 1 கிலோ பருப்பை ஒரு தட்டிலையும் இன்னொரு தட்டில முருங்கைக்காயும் வச்சுதான் எடை போட்டு கொண்டு வருவேன். இதை தவிர வேறு எதுவும் தெரியாதுங்க ஐயா என்று காலை பிடித்து அழ, மளிகைக்காரருக்கு யாரோ கன்னத்தில் அறைவது போல் இருந்தது. நான் செய்த துரோகம் தனக்கே வந்ததை உணர்ந்தார். இத்தனை வருடங்களாக கந்தசாமியை ஏமாற்ற நினைத்த மளிகைக்காரரும் அவருக்கே தெரியாமல் ஏமாந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார் என்பது தெளிவானது. இதுதான் உலக நியதி. நாம் எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். நல்லதை தந்தால் நல்லது வரும், தீமையை தந்தால் தீமை வரும். வருகின்ற காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயம் வரும். ஆகவே நல்லதை மட்டுமே தருவோம், நல்லதை மட்டுமே விதைப்போம். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.